கேம் விளையாடுறதுக்காக சென்னை சேர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. என்ன இந்த லேடி 40 வருஷமா சிரிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்களா, எதுக்காக இப்படி இருக்காங்க? இந்த நாட்டுல எவ்வளவுதான் மரங்களை வெட்டினாலும் மரத்தோட எண்ணிக்கை குறையவே செய்யாது, அது எப்படி? என்ன இந்தியால இருக்கிற இந்த பகுதியில ஆண்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிருவாங்களா? சூடான பாலை எதுலயாவது ஊத்தி வைக்கும் போது பால் மேல எதுக்காக இந்த மாதிரி ஒரு லேயர் உருவாகுது? இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, நார்மலா எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா இந்த லேடி பல வருஷங்களா எதுக்குமே பயப்படாம வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அமெரிக்காவை சேர்ந்த இந்த லேடிக்கு அவ்வளவு ரேரான ஒரு நோய் இருக்குதான். இந்த நோயினால மூளையில உள்ள ஒரு சில பகுதிகள் டேமேஜ் ஆகிட்டான். இது காரணமா இவங்களுக்கு பயம்னா என்னதுன்னே தெரியாதான். விஷப்பாம்புகள் எல்லாம் சும்மா விளையாட்டு பொருள் மாதிரி எடுத்து விளையாடுவாங்களாம். இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை ஒரு திருடன் இவங்கிட்ட கத்திய காட்டி மிரட்டி இருக்கான், ஆனா இவங்க கொஞ்சம் கூட பயப்படாம சும்மா கேஷுவலா நடந்து போயிட்டாங்களாம். உடனே திருடனா இவங்களோட தைரியத்தை பார்த்துட்டு ஓடி போயிட்டானா? இந்த மாதிரி பயத்தை ஃபீல் பண்ணாம இருக்கிறது நல்லது நினைக்கிறீங்களா இல்ல கெட்டது நினைக்கிறீங்களான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, பொதுவாவே பூச்சிகளை பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இருக்கும், பறந்து போகும்போது சரியா கண்ணுக்கே தெரியாது. ஆனா யூடியூப்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியும் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அந்த வீடியோல ஒரு சின்ன பூச்சி அவ்வளவு ஸ்பீடா பறக்குது, ஒரு தவளையே தூக்கிட்டு பறந்துட்டு. அதோட ஒரு வீடியோ கிளிப்ஸ் காட்டுறேன் பாருங்க. நம்பர் 3, பேக்கிங் பவுடர் பத்தி தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. மோஸ்டா லாக்டவுன் டைம்ல வீட்டுல கேக் பண்ணி சாப்பிடுறதுக்காக ரொம்ப பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த பேக்கிங் பவுடரை யாரு கண்டுபிடிச்சா, எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? அல்ஃபிரட்னு பேர் கொண்ட இந்த ஆளு தான் 1843 பேக்கிங் பவுடரை கண்டுபிடிச்சாராம். எதுக்காக கண்டுபிடிச்சாருன்னா, இவரோட ஒய்ஃப்க்கு முட்டையிலயும் வர ஈஸ்ட்லயும் அலர்ஜி இருந்துதான். இது காரணமா அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச பிரெட் கேக் எதுவுமே சாப்பிட முடியாதான். ஏன்னா பிரெட் கேக் தயாரிக்கிறதுக்கு முட்டை இல்லட்டு ஈஸ்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறமா நாள் போக போக அல்ஃபிரட் முட்டை ஈஸ்ட் ஒண்ணுமே போடாம கூடவே ஒரு போர்ட்டபிள் ஹீட்டரும் கொடுக்கறாங்களாம். இந்த ஹீட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 4 நிமிஷத்துல எண்ணெய் கரெக்ட் 65 டிகிரி சூடாக்குன உடனே ஆட்டோமேட்டிக்காவே லைட் ஆஃப் ஆகிருமா. இந்த ட்ரூ ஹேர் ஆயில் 13 வகையான மூலிகைகளை சேர்த்து தயாரிச்சிருக்காங்களாம். எக்ஸாம்பிளுக்கு பிராமி, பிரிங்கராஜ், ஐபிஸ்கஸ் எல்லாமே சேர்த்திருக்காங்களாம். வேற KLE மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். இந்த ஹேர் ஆயில் ஹேர் ஃபால குறைச்சி ஹேர் க்ரோத் அதிகமாக்கும்னு. அது கூடவே இந்த ஆயில 100% இயற்கை முறையில தயாரிச்சிருக்காங்களாம். இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் 4, மஷின் கன்ன கண்டுபிடிச்ச ஹிராம் பண்ண வேலையை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருவீங்க. யுஎஸ்ல இருக்கிற கன்சாஸ் பகுதியை சேர்ந்த ஜான் ரிப்பல்னு பேர் கொண்ட இந்த ஆளோட வைஃப் எப்பவுமே இவர் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அப்புறமா நாள் போக போக இவர் தன்னோட வைஃபோட டென்ஷன் தாங்க முடியாம பேங்க்ல போய் திருடுறதுக்காக போயிட்டாராம். அப்புறமா பேங்க்ல கேஷியரை மிரட்டி பணத்தை வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்த சேர்ல இருந்து போலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காராம். அப்புறமா போலீஸ் பிடிச்சிட்டு போய் விசாரிச்சல தெரிஞ்சிருக்கு இவர் வேணுன்ட்டு தான் திருடியிருக்காராம். எதுக்காக திருடினார்னா, தன்னோட வைஃப் டைம் தப்பிக்கிறதுக்கு ஜெயில் தான் சரியான வழின்னு பேங்க்ல திருடிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டாராம். அப்புறமா இந்த விஷயம் கோர்ட்ல ஜட்ஜுக்கு நடத்துவாங்க. ஸ்வீடன் நாட்டுல மரத்தை அதிக அளவுல காட்டுல இருந்து பெட்டி, பர்னிச்சர், பேப்பர் இந்த மாதிரி ரொம்ப பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகள்ல மரத்தை வெட்ட வெட்ட மரத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்வீடன் நாட்டுல
நாட்டுல எவ்வளவுதான் மரத்தை வெட்டினாலும் மரத்தோட எண்ணிக்கை குறையவே செய்யாதான். எதுக்காக இப்படி குறையாம இருக்குனா, ஸ்வீடன் நாட்டோட ஒரு சட்டத்தின்படி யாராவது மரத்தை வெட்டினா ஒரு மரத்துக்கு பதிலா குறைஞ்சது ரெண்டு மரத்தை நட்டு வைக்கணுமா? ஸ்வீடன் நாட்டோட இந்த சூப்பரான சட்டத்தினாலதான் எவ்வளவுதான் மரத்தை வெட்டினாலும் எண்ணிக்கை குறையாம காட்டு பகுதிகள் எப்பவுமே நல்லா அடர்த்தியா இருக்குதான். நம்பர் 8, ரொம்ப பேர் பால் காஃபி டீ இதெல்லாம் குடிக்கும் போது கண்டிப்பா இதை கவனிச்சிருப்பீங்க. சூடான பால எதுலயாவது ஊத்தி வைக்கும் போது அதோட மேல இந்த மாதிரி ஒரு லேயர் உருவாகிரும். இதை நார்மலா எல்லாருமே பால் ஆடன்னு சொல்லுவாங்க. இந்த பால் ஆடை எதுக்காக பால் மேல உருவாகுதுன்னா, பால சூடாக்கும் போது அதுல உள்ள புரோட்டீன்ஸும் ஒரு வகையான ஃபேட்டா நல்லா மிக்ஸ் ஆகிருமா. அப்புறமா இந்த பால ஒரு கப்ல எதுலயாவது ஊத்தி வைக்கும் போது அதுல இருந்து வெளியே போகிற நீராவி இந்த மிக்ஸ் ஆன புரோட்டீன்ஸையும் ஃபேட்டையும் பாலோட மேல் பகுதியில் ஒரு லேயர் மாதிரி உருவாக்கிருமா. இதுதான் பால் ஆடன்னு சொல்லுவாங்களாம். நம்பர் 9, சென்னையை சேர்ந்த ஒரு பையன் ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்காக விட்டு விட்டே ஓட ட்ரை பண்ணிருக்கான். இந்த பையன் டெய்லியும் மொபைல்ல ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டானா. இது காரணமா கோபமான அந்த பையனோட அம்மா திட்டிருக்காங்க, இவ்வளவு நேரம் எல்லாம் கேம் விளையாடக்கூடாதுன்னு. உடனே கோபமான பையன் அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து வீட்டு லாக்கர்ல வச்சிருந்த 33 லட்சம் ரூபாய் பணத்தையும் 213 சவரன் தங்கத்தையும் எடுத்துட்டு நேபாளில போய் தங்கி கேம் விளையாடுறதுக்காக நேபாள் போக ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அந்த பையன் நேபாளுக்கு ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு சேஃபா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். நம்பர் 10, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க 40 வருஷமா சிரிக்கவே இல்லையா. யூகே சேர்ந்த டீஸ் கிறிஸ்டியன் பேர் கொண்ட இந்த லேடி 40 வருஷமா சிரிக்காமே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். எதுக்காக இவ்வளவு வருஷமா சிரிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, உடனே எல்லாரும் நினைச்சிருந்தாங்க இவங்களுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு. எதுக்காக சிரிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, சிரிக்கிறதுனால முகத்துல உள்ள ஸ்கின்ல சீக்கிரத்துல சுருக்கு விழுந்து அழகு குறைஞ்சு போயிருமா. இது காரணமா தன்னோட முகத்துல சுருக்கு ஒண்ணு வராம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த லேடி 40 வருஷமா சிரிக்காமே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். நம்பர் 11, நார்மலா எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்க, இன்டர்நெட் ரீசார்ஜ் ஒரு மாசத்துக்கு பண்ணுனா 28 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா 28 நாள் வேலிடிட்டியை சேஞ்ச் பண்ணி 30 நாளா மாத்திட்டாங்களாம். எதுக்காக மாத்தினாங்கன்னா, நம்ம ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது 28 நாளுக்கு வேலிடிட்டி இருந்துன்னா வருஷத்துக்கு 13 தடவை ரீசார்ஜ் பண்றது மாதிரி இருக்குமா. அதுவே ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது 30 நாள் வேலிடிட்டி இருந்துன்னா வருஷத்துக்கு 12 தடவை தான் ரீசார்ஜ் பண்றது மாதிரியே இருக்குமா. இது காரணமா மக்களுக்கும் லாபம் இருக்கிறதுனாலதான் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா சிம் கார்டு கம்பெனிட்டையும் சொல்லி 28 நாள் வேலிடிட்டியை 30 நாள்னு மாத்திட்டாங்களாம். நம்பர் 12, 2021 ஆஸ்திரேலியால ஒரு சூப்பரான ஷூ தயாரிச்சிருக்காங்களாம். இந்த ஷூவை கண்ணு தெரியாத யார் போட்டுட்டு நடந்தாலும் அவங்க எப்பவுமே எந்த இதுலயுமே தட்டுப்பட்டு கீழே விழ மாட்டாங்களாம். இந்த ஷூல அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சிருக்காங்களாம். இது காரணமா இந்த ஷூ போட்டுட்டு நடக்கிற கண்ணு தெரியாதவங்க தெரியாத நம்ம சவுத்துல இல்ல ஏதாச்சும் கல்லுல தட்டுப்பட்டு கீழே விழ போனாங்கன்னா இந்த சென்சார் தட்டுப்படுறதுக்கு 4 மீட்டர் முன்னாடியே ஷூல இருந்து ஒரு வைப்ரேஷனை உடம்புக்கு சென்ட் பண்ணிருமா. இது மூலமா ஈஸியா எந்தவித கல்லுலயுமே தட்டுப்படாம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம கண்ணு தெரியாதவங்க நடந்து போலாமா. இது மட்டும் இல்ல, இதோட சென்சார் பவரை என்ன அக்குரேட்டா மாத்துறதுக்காக கேமரா எல்லாம் வச்சு இந்த ஷூ என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்பர் 13, மிசோபியான் இப்படியும் டிசார்டர் இருக்குதா, இந்த டிசார்டர் உள்ளவங்களுக்கு பக்கத்துல இருந்து யாராவது மூச்சு விட்டாங்கன்னா பிடிக்காதான். வேற யாராவது பக்கத்துல இருந்து சாப்பிடும் போது வாயில இருந்து சவுண்ட் வந்துன்னா அந்த சவுண்டும் பிடிக்காதான். இது மட்டும் இல்ல, இந்த டிசார்டர் உள்ளவங்க இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு மனசுக்குள்ளே ரொம்ப எரிச்சல் ஆகிருவாங்களாம். ஒரு சிலர் கோபம் ஆகிருவாங்களாம். சப்போஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது மிசோபியா ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14, கொஞ்சம் வருஷம் முன்னாடி பீகார்ல இப்படியும் ஒரு ட்ரெடிஷன் இருந்ததான், இந்த ட்ரெடிஷனுக்கு பயந்து கல்யாணம் ஆகாத ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயப்படுவாங்களாம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி பீகார்ல பக்கடுவா சாதின்னு ஒரு ட்ரெடிஷன் இருந்ததான். இந்த ட்ரெடிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிற பையனை கிட்னாப் பண்ணி அவங்க வீட்டுல உள்ள பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, சரியான பண வசதிகள் இல்லாத பெண்கள் வீட்டுல உள்ளவங்க வரதட்சணை ஒண்ணுமே கொடுக்காம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி யாரையாவது கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். இதுக்கு பயந்து ரொம்ப ஆண்கள் கல்யாண சீசன்ல வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயப்படுவாங்களாம். இந்த ட்ரெடிஷனை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.